நீங்கள் ரிஸ்க் எடுக்க பயப்படுறீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற கதையில் வர புத்திசாலியும் நீங்களும் ஒன்று. இந்த கதை உங்கள் லைஃப்பை மாற்றணும்னு நான் நம்புகிறேன். ஒரு நாள் ஒரு புத்திசாலியை ஒரு ரூமுக்குள்ளே வச்சு அடைச்சாங்களாம். அந்த ரூமில் மொத்தம் 4 கதவு இருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு ரூமில் ஒரு முட்டாளையும் வச்சு அடைக்கிறாங்களாம். அந்த ரூம்லேயும் 4 கதவு இருந்துச்சு. இந்த முட்டாளால் அந்த கதவு எதையும் திறந்துட்டு போக முடியலை. அந்த முட்டாள் என்ன பண்ணுறான், அவனோட பலத்தை யூஸ் பண்ணி அந்த 4 கதவுல ஒரு கதவை உடச்சிக்கிட்டு வெளியே ஓடிடுறான். அதே இந்த புத்திசாலி என்ன பண்ணுறான், அவனோட புத்தியை யூஸ் பண்ணி 4 கதவையுமே திறந்துடுறான். ஆனால் அவன் வெளியில் போகலை. 4 கதவையும் திறந்த அந்த புத்திசாலி எந்த வழியில் போகலான்னு யோசிச்சுட்டே அங்கேயே இருந்துடுறான். கடைசி வரைக்கும் அவன் வெளியிலேயே போகலை. இந்த புத்திசாலி மாதிரி தான் நீங்களும்னா அதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வரணும். அதுலேருந்து வெளியில் வரதுக்கு ஒரே வழி நம்பிக்கை வைக்கணும். உங்கள் மேலே நீங்களே நம்பிக்கை வைக்கணும். ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஆனால் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் அது லாஸ் ஆகிடும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த புத்திசாலி மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துலையே தான் இருப்பீங்க. உங்களுக்கு பிடிக்காத வேலையை விட்டு வேற வேலைக்கு போனால் அதை விட்டால் வேற வேலையும் கிடைக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய புத்திசாலி தான். இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் முட்டாளாக இருக்கணும். ரிஸ்க் எடுக்க என்றைக்கும் பயப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க.